friends, welcome back to your channel House to Home. Mutton brain fry. முட்டை சேர்த்து அட்டகாசமாக எப்படி வீட்லேயே சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தடில் டேஸ்டியாக பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த எபிசோடில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்கு போய் மட்டன் பிரெயின் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ முதல்ல ஒரு பாத்திரத்தில் நல்ல தண்ணி வச்சுருக்கேன், நல்லா கொதிக்கிறது தண்ணி. இதில் நான் வந்து ஒரு 3 பீஸ் மட்டன் பிரெயின்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். மட்டன் பிரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 தடவை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம தண்ணியில் சேர்த்து பிளான்ச் பண்ணிக்கலாம். பிளான்ச்சிங் அப்படிங்கிறது வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் இந்த சுடு தண்ணியில் போட்டு எடுக்கிறது தான். மட்டனோட பிரெயின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ரொம்ப சாஃப்ட் ான ஒரு மீட்டாக இருக்கும். நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணுறதுக்கு சேர்த்தோன்னா ரொம்ப கலங்கி பொடி மாஸ் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால ஒரு தடவை இந்த மாதிரி பிளான்ச் பண்ணிட்டு சேர்க்குறப்ப அந்த மீட் வந்து கொஞ்சம் ஃபார்மாக கட்டியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ப்ராசஸை பண்ணுறோம். ரொம்ப நேரம் போடணும்னு கிடையாது, ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கிற தண்ணியில் நம்ம போட்டு எடுக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ இந்த பிரெயினோடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுடுங்க. 2-3 நிமிஷம் ஓப்பன் வெசல்லையே வந்து கொதிக்க விடுங்க. ஸோ இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இதை நம்ம தனியாக தண்ணியிலேருந்து வடிகட்டி எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அந்த சாஃப்ட்னஸ் கொஞ்சம் கம்மியாகி கொஞ்சம் ஃபர்மாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் குக் பண்ணுறப்ப உங்களுக்கு உடையாமல் அழகாக வரும். இப்போ வடிகட்டி எடுத்தாச்சு. ஒரு டூத்பிக் இல்லாட்டி ஒரு ஸ்கியூவரால் இது மேலே இருக்கிற இந்த வெயின்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. கொஞ்சம் பிளாக் கலரில் சின்ன சின்னதாக வெயின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா அதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா 2-4 ஒரு 4 பீஸ் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் ஜீரகமும் 1 டீஸ்பூன் பெப்பரும் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 ஸ்ட்ரிங் கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். எண்ணெயெல்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை, அதோட நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அந்த அளவுக்கு நீங்கள் அதை ரோஸ்ட் பண்ணுங்கள். இப்போ ஓரளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இதோட பக்குவத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கறிவேப்பிலை எடுத்து கையில் நொறுக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அது பொடியணும். ஸோ அந்த பொடிகிற அளவுக்கு நீங்கள் வறுத்துக்கோங்க. இப்போ இதை ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் இல்லாட்டி ஒரு இடிக்கல்ல சேர்த்து இதை நம்ம வந்து 1-2 நொறுக்கி வச்சுக்கலாம். நான் ஒரு இடிக்கல்ல சேர்த்து பொடிச்சு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நொறுக்கி நீங்கள் தனியாக எடுத்து வச்சுடுங்க. இப்போ அதே கடாயில் 1-3 டேபிள்ஸ்பூன் வர நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் தான் இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஸ்டார் அனீஸ் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் சோம்பும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடுங்க. ஒரு பிரிஞ்சி இலையும் சேர்த்துட்டு இதை எல்லாத்தையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க. ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நான் வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் தான் இந்த ரெசிபிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். கூடவே 1 டேபிள்ஸ்பூன் பூண்டு, 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாவை வந்து ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கிறேன். 1-2 ஸ்ட்ரிங் கறிவேப்பிலையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே இந்த வெங்காயத்தோடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் டிரான்ஸ்பேரண்ட் ஆகிருக்குது, ஓரளவுக்கு ப்ரௌன் ஆகிடுச்சு. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம மட்டன் வந்து பிரெயின் வந்து பிளான்ச் பண்ணுறப்பவே கொஞ்சமாக உப்பு சேர்த்தோம். ஸோ அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே மல்லித்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள் அதுவும் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த ஸ்பைசஸோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மறுபடியும் நல்லா வறுத்துடுங்க. இப்போ ஒரு தக்காளி, பெரிய தக்காளி நல்லா
ஃபைனாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இதை நீங்கள் வதக்கிடுங்க. இப்போ தக்காளி ஓரளவுக்கு நல்ல சாஃப்டாக நல்ல தொக்கு மாதிரி வதங்கி வந்துடுச்சு. இதில் ஒரு கை இல்லாட்டி ரெண்டு கை தண்ணி மட்டும் லைட்டாக தெளிச்சு விடுங்க போதும். ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு இந்த மசாலா வந்து நல்லா கொதிக்க விட்டுடுங்க. இப்போ வந்து மசாலாலாம் நல்லா கொதிச்சிடுச்சு, நல்ல தொக்கு மாதிரி வந்திருக்கு. இதில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த மட்டன் பிரெயின் பீசஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. மெதுவாக பக்குவமாக கிளறுங்க, ஏன்னா வந்து மட்டன் பீசஸ் அப்போ கூட உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது அப்படியே மூடி போட்டு ஒரு 5-7 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிவிடுங்க. நடுவில் நடுவில் கிளறி விடுங்க, அப்பப்போ எடுத்து கிளறி விடுங்க, மறந்துடாதீங்க. இப்போ வந்து ஒரு 5-7 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் நல்லா வத்தி மட்டன் பிரெயின் பீஸ் பாருங்கள் சூப்பராக குக் ஆகிடுச்சு. இது குக் ஆகிறதுக்கு ஒரு 5-7 நிமிஷம் வந்து தாராளமாக போதும். இது வந்து ஆப்ஷனல் தான், நான் நடுவில் வந்து இந்த மாதிரி சின்ன ஹோல் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு முட்டை உடச்சி ஊற்ற போகிறேன். உங்களுக்கு முட்டை சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டெப். பட் முட்டை சேர்த்து அந்த மட்டன் பொரியல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா முட்டையை வந்து நல்லா ஸ்க்ராம் பண்ணி விட்டுடுங்க. மொழமாக ஸ்க்ராம் பண்ணிவிட்டு இந்த மட்டன் பிரெயின் பீசஸோடு அதையும் நல்லா கிளறி விட்டுடலாம். ஒரு 3 மட்டன் பிரெயின் பீஸ்க்கு வந்து 1-2 முட்டை கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட மட்டன் பிரெயின் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃபினிஷிங்கில் நம்ம வந்து முதல்ல பொடிச்சு வச்சுருந்த ஜீரகம் பெப்பர் பவுடர் இருக்குல்ல, ஸோ அதை வந்து மேலட்டால் அந்த மாதிரி தூவி விட்டுக்கிறேன். கடைசியாக சேர்க்குறப்ப அந்த பெப்பரோட காட் அப்படியே இருக்கும், அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் எல்லாம் சேர்ந்து ஒரு அருமையாக இருக்கும். ஸோ கடைசியாக கொத்தமல்லி இலையையும் தூவிடலாம். இதெல்லாம் தூவினதுக்கு அப்புறமா லைட்டாக ஒரு தடவை பெரட்டி விட்டுருங்க, ரொம்ப நேரம் வேண்டாம். ஒரு 30 செகண்ட்ஸ் பெரட்டி விட்டுட்டு அப்படியே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிடலாம் சுட சுட. அண்ட் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரசம் சாதத்தோட அதுக்கப்புறம் எந்த சாதம் ரெசிபியாக இருந்தாலும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். பரோட்டாவோட சப்பாத்தியோட கூட நீங்கள் சேர்த்து சாப்பிடலாம், கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே லைக் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ரிவ்யூஸ் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் வழக்கம் போல் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ மட்டன் பிரெயின் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நாளாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு டிஷ் நம்ம செய்யணும் செய்யணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தது. மொரோவர் நாங்கள் பேச்சுலராக நான் இருக்கும்போது இந்த ரோட் சைடு கடையில் இந்த மாதிரி பேச்சுலர்னால் நம்ம நார்மலாக வீட்டில் குக் பண்ண மாட்டோம்ல, இப்போ வெளியில் கடையில் சாப்பிடும்போது இந்த மாதிரியான பிரெயின் ஃப்ரை இந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிடுவோம். இப்போ ரீசெண்டாக இந்த ஒரு 2-3 மந்த்ஸ் வந்து இந்த லாக்டவுனாக இருந்தனால கடைக்கு போய் சாப்பிட்றதுக்கான ஆப்ஷனே கிடைக்கல. இப்போ ரீசெண்டாக கடையில் ஓப்பன் பண்ணிட்டாங்க, இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு பயம். ரொம்ப நாள் ஆச்சு இது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு வாங்கிட்டே வந்துட்டேன், ஒரு 3 பிரெயின் ஃப்ரை வாங்கிட்டு வந்துட்டு இந்தா எனக்கு குக் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுருக்காங்க. எப்படி இருக்கும் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். ஏன்னா நார்மலாக வந்து கடையில் நாங்கள் பேச்சுலராக இருக்கும்போது சாப்பிடும்போது டிஃபால்ட்டாக அவங்க வந்து பிரெயின் ஃப்ரை மட்டும்தான் பண்ணி தருவாங்க. நம்ம வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அடிஷ்னலாக ஒரு முட்டை 2 முட்டை எக்ஸ்ட்ரா அதில் ஆட் பண்ணி கொடுங்க அப்படிமா. ஸோ அப்போ ஆட் பண்ணி கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகும், அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எனக்கு அதே மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன், அப்படி தான் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஆனால் எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம். ரியலி டேஸ்ட்டு நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அப்படி ரொம்ப தேங்க்ஸ் தான் உனக்கு சொல்லுவேன், ஏன்னா ஒரு 2-3 மந்த்ஸாக சாப்பிடாம இருந்திருக்கேன் நான். ஸோ அது செம்ம எம்மியாக இருக்குதுன்னு தான் சொல்லுவேன். இன்னொரு விஷயம், நார்மலாக நம்ம கடையில் சாப்பிட்றது வந்து இந்த டேஸ்ட்டில் இருக்காது, ஏன்னா வந்து இந்த பெப்பர்லாம் போட மாட்டாங்க அதிகமாக. இப்போ நீ பெப்பர் அந்த கருவேப்பிலையெல்லாம் சம்திங்கில் பொடிச்சு போட்டிருக்க போல இருக்கு. ஸோ இது ரியலாக அவங்க சால்னா ஊற்றுவாங்க, நம்ம அதெல்லாம் பண்ண மாட்டோம்.
பட் ரியலி இது வந்து நம்ம இந்த சிக்கனோட பெப்பர் சிக்கன்லாம் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் வந்து வருது. நல்ல பெப்பரோட ஃபீல் வந்து நல்லா தெரியுது, நல்ல ஒரு காரமா நல்ல கிறிஸ்பியா இருக்கு. ஆனா இது பிரைன் நல்லா வெந்திருக்கு. ஸோ இனிமே அடிக்கடி நம்ம செய்வோம் அப்படின்னு நினைக்கிறேன், ஏன்னா என்னோட ரிக்வஸ்ட் அடிக்கடி வரும், ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா டிசப்பாயிண்ட் ஆக மாட்டேங்க நினைக்கிறேன், ஏன்னா இங்க வந்து பாஸ் கொடுத்துட்டாங்க நமக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, அண்ட் ரெசிபி ட்ரை பண்ணீங்கன்னா எப்படி இருந்தது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறுபடியும் ஒரு டேஸ்டியான ரெசிபி இல்லாட்டி வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடோடு நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹவுஸ் டு ஹோம். பை.